சிஎஸ்கே வெற்றி குறித்து ஓபன் சவால் விடும் ஜடேஜா. மீரண்டு போன ஐபிஎல் அணிகள் அதிர்ச்சியில் தொகுப்பாளர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது ஐபிஎல் தொடரின் 33வது லீக் ஆட்டத்தில் மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் தோனியின் அதிரடியால் சிஎஸ்கே த்ரில் வெற்றி பெற்றுள்ளது. சிஎஸ்கே அணிக்கு 156 ரன்களை இலக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியானது நிர்ணயித்தது. இருப்பினும் தல தோனியின் அதிரடியால் சிஎஸ்கே அணியானது தனது 2வது வெற்றியை பெற்றுள்ளது. இதன் மூலம் காலச்சக்கரத்தை தல தோனி அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன் திருப்பியுள்ளார். இந்த போட்டியில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணியானது முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து மும்பை அணியானது பேட்டிங் செய்ய வந்தது. சிஎஸ்கே இடதுகை வேகப்பந்து வீச்சாளர் முகேஷ் சௌத்ரி அவர்கள் அனல் பறக்க பந்து வீசி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி அளித்தார். முதல் ஓவரின் 2வது பந்திலேயே ரோஹித் சர்மா சாண்டனரிடம் கேட்ச் ஆகி டக் அவுட் ஆனார். இதே போன்று முதல் ஓவரின் 5வது பந்தில் முகேஷ் சௌத்ரி வீசிய 5வது பந்தில் இசான் கிசான் கிளீன் போல்ட் ஆகி டக் அவுட் ஆனார். இதே போன்று முகேஷ் சௌத்ரி வீசிய 2வது ஓவரில் பிரேவிஸ் அவர்கள் தோனியிடம் கேட்ச் ஆகி ஆட்டம் இழந்தார். இதன் மூலம் மும்பை அணியானது 23 ரன்களை சேர்ப்பதற்குள் 3 விக்கெட்டை இழந்து தடுமாறியது. அதிரடியாக விளையாடிய சூரியகுமார் யாதவ் மிச்சல் ஷாட்னர் பந்து வீச்சில் 21 பந்துகளில் 32 ரன்கள் எடுத்தபோது ஆட்டம் இழந்தார். அப்போது களத்திற்கு வந்த பொல்லாட் அவர்கள் சிக்ஸ் அடித்து சிஎஸ்கேவை மிரள வைத்தார். எனினும் தல தோனி அவர்கள் பொல்லாட்டுக்கு பவுண்டரி லயனுக்கு அருகே நேராக ஃபீல்டரை வைத்தார். அப்போது தீக்ஷண பந்து வீச்சை தூக்கி அடித்து தல தோனி வைத்த பொறியில் எலிவோட சிக்கினார் பொல்லாட். இறுதியில் திலக் வர்மா பொறுப்பாக விளையாடி அரைசதமடித்தார். இதனால் மும்பை அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 155 ரன்களை எடுத்தது. 156 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சிஎஸ்கே அணியில் ஆரம்பமே அதிர்ச்சியாக அமைந்தது. முதல் பந்திலேயே ருத்ராஜ் அவர்கள் கோல்டன் டக் அவுட் ஆனார். மிச்சல் ஷாட்னர் 11 ரன்களில் ஆட்டம் இழக்க ராபின் உத்தப்பா அவர்கள் பொறுப்புடன் விளையாடி ரன்களை சேர்த்து 30 ரன்களில் பெவலியை நோக்கி திரும்பினார். இதனால் சிஎஸ்கே அணியானது சற்று தடுமாறியது. இருப்பினும் அம்பத்தி ராயுடு 40 ரன்கள் எடுக்க பிரிட்டோரியஸ் 14 பந்தில் 22 ரன்களை அடித்தார். இதனால் கடைசி ஓவரில் 17 ரன்கள் வெற்றிக்காக தேவைப்பட்டது. உனத்கட் அவர்கள் கடைசி ஓவரை வீசினார். முதல் பந்தில் பிரிட்டோரியஸ் ஆட்டம் இழக்க 2வது பந்தில் பிராவோ அவர்கள் 1 ரன் ஓடினார். இதனால் 4 பந்துகளுக்கு 16 ரன்கள் தேவைப்பட்டது. யாரும் எதிர்பாராத வகையில் தல தோனி அவர்கள் ஒரு சிக்ஸரை விளாசினார். அடுத்த பந்தை பவுண்டரிக்கு விரட்டினார். இதனால் 2 பந்தில் 6 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் 5வது பந்தில் தல தோனி அவர்கள் 2 ரன்கள் எடுக்க கடைசி பந்தில் 4 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் தல தோனி அவர்கள் அதனை பவுண்டரிக்கு விளாசி சிஎஸ்கே அணிக்கு த்ரில் வெற்றியை பெற்றுத்தந்தார். இதன் மூலம் தொடர்ந்து 7 போட்டியில் மும்பை அணியானது தொடர் தோல்வியை சந்தித்துள்ளது. மேலும் இந்த போட்டி முடிந்ததும் சிஎஸ்கே வெற்றி குறித்து ஜடேஜாவிடம் நிருபர்கள் கேள்விகளை எழுப்பினர். அதன்பின் இந்த போட்டியின் வெற்றி குறித்து பேசிய ஜடேஜா அவர்கள், எங்களிடம் ஃபெஸ்ட் ஃபினிஷர் இருக்கிறார், அதனால சிஎஸ்கே அணியை இனிமேல் யாராலும் தொடக்கூட முடியாது, ஏன் நெருங்கக்கூட முடியாது என்று கேள்வி கேட்ட தொகுப்பாளரை 1 நிமிடம் மிரள வைத்து விட்டார் ஜடேஜா. ஜடேஜாவின் இந்த பேச்சானது எதிரணிகளுக்கு ஓபன் சவால் விடும் அளவிற்கு கெத்தாக அமைந்துள்ளது. மேலும் ஜடேஜாவின் இந்த கருத்து குறித்தும் சிஎஸ்கே அணியின் இந்த த்ரில் வெற்றி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.